முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முர்தகாய் அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு நகரத்திலும் அனலான அறிவூட்டும் சுவிசேஷ செய்திகளை போதித்து வந்தார் அதிகமான மக்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு ரச்சிக்கப்பட்டு திருச்சபைகளில் அங்கமாகி வந்தனர் அடிப்படையான வேத சத்தியங்களை வல்லமையுடன் போதிக்கும் அவர் கம்யூனிசம் பரிமாண கொள்கை சாராய விற்பனை ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து செய்தி அளித்தார் ஆனால் அவர் நார்த் கேர்லினா நகருக்கு சென்ற பொழுதெல்லாம் சாண்டர்ஸ் என்னும் செய்தித்தாள் ஆசிரியரால் கடுமையாக தாக்கி எழுதப்பட்டார் சாண்டர்ஸ் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது என்னும் கொள்கை உடையவர் அவர் சுதந்திரம் த இண்டிபென்டன்ட் என்ற செய்தித்தாளை அச்சிட்டு வெளியிடுபவர் அவர் முருதகாயை பற்றி இவ்வாறாக எழுதினார் இந்த போதகர் அகந்தை உள்ளவர் இல்லாத பிரசங்கி வெறுப்பை உபதேசிப்பவன் மகிழ்ச்சியை கொள்பவன் மக்களது பயங்களையும் தனி விருப்பங்களையும் பலவீனங்களையும் கொடூரமாக சித்தரித்து காட்டி பேசுபவன் என எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சுவிசேஷகர் முர்தகாய் நார்த் கேரளாவில் உள்ள சார்லட் என்னும் மிகப்பெரிய நகரில் முதலாவது சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினார் அவர் மற்ற பதினாறு நகரங்களில் இதுவரை பிரசங்கம் செய்திருந்தார் சார்லட் நகரில் இதுதான் முதல் முறை சாண்டர்ஸ் அந்த கூட்டங்கள் நடைபெறும் முன்பே தன் வேலையை செய்ய துவங்கிவிட்டார் அந்த நகரின் தினசரி செய்தித்தாள்களில் முருதுகாயை குறித்து தவறாக எழுதினார் முருதுகாய் மிகவும் சோர்வடைந்தார் அவர் தங்கியிருந்த ஓட்டல் அறையில் தனியாக ஜபம் செய்து இவ்வாறாக எழுதினார் அன்பான பிதாவே இந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களின் நடக்கையும் அறிந்திருக்கிற எப்படி கிறிஸ்து தனது பலத்தை இங்கே உணர செய்கிறான் இங்குள்ள போதகர்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் தேவனை இந்த இடத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது போன்ற அற்புதத்தை கட்டளையிடும் இந்த நாத்திகனான சாண்டஸை ரட்சியும் என் தேவனே தயவாக நீர் வந்து உமது ஊழியனாகிய எனக்கு உதவி செய்யும் அன்பான தகப்பனை இந்த கூட்டம் இதுவரை பாராத மகிமையுடன் நடக்க நாங்கள் காணும்படி செய்யும் அன்பான தேவனே உமது அடியானாகிய எனக்கு உமது பலம் தேவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என முருதகாய் எழுதினார் தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் அளித்தாரா ஆம் ஒரு எதிர்பாராத வழியில் பதில் வந்தது சுவிசேஷகர் முருதகாய் அங்கு ஒரு பெரிய கூடாரத்தில் நடந்த மாலை கூட்டத்தில் நற்செய்தியால் மீட்கப்படுவதற்கு அழைப்பு கொடுத்த பதினாறு வயதுடைய ஒரு இளம் வாலிபன் முன்னால் வந்து முழங்கால் படியிட்டு தேவனிடம் ரட்சிப்புக்காக ஜெபம் செய்தான் சுவிசேஷகர் முருதகாய் இதுவரை நாங்கள் கண்டிராத அளவுக்கு இந்த கூட்டத்தை மகிமையுள்ளதாக்கும் என கதறி அழுது ஜெபித்திருந்தார் அவரது ஜெபம் கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர் அதை அறியவில்லை அந்த இளம் வாலிபன் இருபதாம் நூற்றாண்டின் மிக சிறந்த சுவிசேஷகராய் ஊழியம் செய்திருவான் என்பது அன்றைக்கு அவருக்கு தெரியாது அந்த இளம் வாலிபனின் பெயர் பில்லி கிரஹாம் பவுல் கொருந்தியர் எழுதின இரண்டாவது நிருபம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் காட் பிளஸ் யூ